வெல்கம் டு மருது சுகா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பரங்கிக்காய் வச்சு புளிக்கறி, பரங்கிக்காய் புளி குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு நான் சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், தக்காளி, அதுக்கப்புறமா பரங்கிக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 6-7 மிளகும், 8 பல் பூண்டு அதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் நல்லா சூடானதும் ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் பொரிய விட்டுக்கலாம். அடுத்து ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், கட்டி பெருங்காயம், அதையும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், அதையும் சேர்த்து நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு நம்ம வதக்கிக்கலாம். நல்லா இப்போ இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் கூட சேர்த்து நல்லா தக்காளி நல்லா மசிகிற மாதிரி வதங்கணும். அது கொஞ்சமான உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து வெங்காயம், தக்காளி ரெண்டையும் நான் வந்து நல்லா மசி அந்த மாதிரி நல்லா என்ன பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு 1/4 ஸ்பூனுக்கு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பரங்கிக்காய், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பரங்கிக்காயும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தட்டி வச்சுருக்கோம்ல பூண்டு மிளகு, அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பூண்டு மிளகும் இப்போ இது கூட சேர்த்து நல்லா கிளறும் போதே அதோடய வாசனை வந்து பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்கும். மிளகும் பூண்டும் போடும்போது இப்போ தேவையான அளவு மிளகாத்தூளும், இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கேன். மல்லித்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் ரெண்டும் சரிக்கு சமமாக போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கரைச்சி வச்ச புளித்தண்ணியாகவும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா புளி ஊற்றிச்சு, நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி தாராளமாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பரங்கிக்காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஒரு திக்னஸ் கொடுக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் உப்பு, மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இதை ஒரு 15 மினிட்ஸ்க்கு நம்ம ஒரு மூடி போட்டு 15-லேருந்து ஒரு 18 நிமிஷம் வந்து நம்ம குக் பண்ணலாம். நல்லா வெந்து கொலஞ்சிடும் பரங்கிக்காய். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான பரங்கிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். இன்னும் ஆறுனதுக்கு அப்புறமா இன்னும் திக்காயிடும். ஸோ அதனால் நம்ம தண்ணி வச்சது கரெக்டான அளவு தான். இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.